ஹாய், இப்போ நான் பிஎட் செகண்ட் இயருக்கு இந்த மேஜர் சப்ஜெக்ட்டை பற்றி தான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். மேஜர் சப்ஜெக்டை பற்றி நிறையா பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்டை பற்றி ஒரே ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக எழுதிடலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இப்போ நீங்கள் நாலு எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் மேஜர் சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிச்சுங்க. லாஸ்ட்டு 2 வருஷ கொஷின் எடுத்து வச்சுக்கோங்க, 2018-2019 2 வருஷ கொஷின் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கொஷினும் எந்த ஸ்டாண்டர்டில் கேட்டுக்கான், 9th ஸ்டாண்டர்டில் கேட்டுக்கானா இல்லை 10th ஸ்டாண்டர்டில் கேட்டுக்கானா அப்படின்னு பார்த்துங்க. ஒவ்வொரு கொஷின் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 வருஷம் கொஸ்டின் எடுத்துக்கலாம், ஒவ்வொரு மேஜருக்கும் 14 கொஸ்டின் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். இப்போ நீங்கள் முதல் கொஸ்டின் எடுக்கிறீங்க, அது 9th ஸ்டாண்டர்டில் கேட்டுருக்கானா இல்லை 10th ஸ்டாண்டர்டில் கேட்டுருக்கானான்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்டில் போய் நீங்கள் அந்த என்ன பாடம் இருக்கோ அதில் போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் 14 கொஸ்டின் நோட் பண்ணுறப்ப நமக்கு எந்த மாதிரி கேட்குறான், எந்த மாதிரி விஷயத்தில் கேட்குறான் அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மெட்டு தான் அவன் கேட்குறான் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஒரு ஐடென்டிஃபை வந்துட முடியும். அது வந்துட்டாவே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2012 முதல் கொஸ்டின் பார்க்குறீங்க. இப்போ தமிழ் பாடத்தில் எடுத்துட்டீங்கன்னா 9வது பாடத்தில் 9வது வகுப்பில் 7வது பாடத்தை கேட்டுக்காச்சுங்க. அது 7வது பாடத்தில் இருக்க எல்லா கேள்வியும் படிச்சுக்குங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நோட் பண்ணி அது எந்த பாடத்தில் கேட்டுருக்கா நோட் பண்ணிவிட்டு அந்த பாடத்தில் இருக்க எல்லா கொஸ்டின் படிச்சுக்குங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிட்டாலும் இந்த 14 கேள்வி நோட் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு பய உணர்வு போயிடும். ஸோ இப்படி தான் கேட்குறான், இதுதான் கேட்குறான், நம்ம ஈஸியாக எழுதலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட மேஜரை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க இதை மட்டும் குறிச்சுட்டா போதும், நம்ம ஈஸியாக எழுதிடலாம். மேஜர் பொறுத்தளவுக்கு இதுதான். ஸோ நம்ம மேஜருக்கு வந்து 2018-2019 கொஸ்டின் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. 2018 வந்து எல்லா கொஸ்டினும் இருக்கும், 2019 ஒரு சில கொஸ்டின் இருக்காது. அதை நீங்கள் போய் என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் செகண்ட் இயர் 6 சப்ஜெக்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டின் சொல்லி 2019 கொடுத்துருப்பேன். அதில் இந்த நான் கொடுத்ததில் இல்லாத கொஸ்டின் அதில் போய் பார்த்துக்குங்க. அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மேஜர் சப்ஜெக்டை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, அந்த கொஸ்டின் எடுத்து புக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி முடித்தவனையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், எழுதிடலாம். ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் கேட்குறான், நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட மேஜர் பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நம்ம மேஜர் பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ என் மேஜர் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டேன். சரி, பார்த்துக்குங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஓகே, பாய்.